ஹாய், வெல்கம் டு நித்திலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, தோல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு தேங்காய் பத்தை, இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிருங்க. சட்னி அரைச்சாச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க. மாற்றிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் சட்னியை. அப்புறம் கரண்டி வச்சுட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்து வந்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், இது வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நித்திலாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.